லெஃப்ட் பிஹைண்ட் சில்ட்ரன்ஸ் ஆஃப் சைனா கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்ல விட்டு செல்லப்பட்ட குழந்தைகள் இவங்களை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? மார்ச் மாசம் சைனாவோட சோசியல் மீடியா ஃபுல்லா இந்த குழந்தைங்க தான் ட்ரெண்ட் ஆனாங்க. சீனாவோட சமூக வலைதளங்கள் முழுக்க இந்த குழந்தைகளை பத்தி தான் டிபேட் பண்ணாங்க. 10,000 கணக்கான போஸ்ட் இந்த குழந்தைங்களை பத்தி பேசிச்சு, எழுதிச்சு, வீடியோ போட்டுச்சு. சில பேர் இந்த குழந்தைங்களுக்காக பரிதாபப்பட்டாங்க, சில பேர் இந்த குழந்தைங்க மேல கோவப்பட்டாங்க, சில பேர் இந்த குழந்தைங்களை தூக்கு மேடைக்கு அனுப்பணும்னு சொன்னாங்க. தே ஆர் வல்னரபிள் அண்ட் டேஞ்சரஸ் சொன்னாங்க. நான் பேசுறது எத்தனை குழந்தைகளை பத்தி நினைக்கிறீங்க 10 பேர் 100 பேர் 1,000 பேர் 6 கோடியே 70 லட்ச குழந்தைங்க சீனாவுடைய லெஃப்ட் பிஹைண்ட் சில்ட்ரன்ஸா இருக்காங்க அங்க போறக்கற 5ல ஒரு குழந்தை அதாவது அவங்களோட அடுத்த ஜெனரேஷனோட 20 பர்சன்ட் லெஃப்ட் பிஹைண்ட் குழந்தைங்களா இருக்காங்க இந்த குழந்தைங்களை பத்தி ஏன்பா வருத்தப்படுறாங்கன்னு கேட்டீங்கன்னா ஒரு டீச்சர் இந்த குழந்தைங்க மேல ஏன்பா கோவப்படுறாங்கன்னு கேட்டீங்கன்னா ஜஸ்ட் அனதர் எக்ஸாம்பிள் மட்டும்த
ஹெபாய் ப்ரோவியன்ஸ்ல சவுத் வெஸ்ட் பகுதியில இருக்க ஒரு நகரம் தான் ஹண்டன் சிட்டி. இந்த நகரத்தோட புறநகர் பகுதி இருக்குல்ல, அந்த புறநகர் பகுதிகளில் இருக்க ஒரு கிராமத்துல வாழ்ந்த 13 வயசு சிறுவன் தான் வாங். எந்த நியூஸ் மீடியாலயுமே இந்த சிறுவனோட பெயரை சொல்ல, வாங்ன்றது இந்த சிறுவனோட சர்னேம் மட்டும்தான். இந்த பையனோட அப்பா அம்மா ரெண்டு பேருமே சைனாவோட கடற்கரை நகரங்கள்ல வேலை செய்யறாங்க. இந்த பையனை அந்த கிராமத்துல வசிக்கிற அவனோட தாத்தா பாட்டி பொறுப்புல விட்டு போயிருக்காங்க. இந்த பையன் கடந்த சில மாதங்களாவே ஸ்கூலுக்கு போக விருப்பப்படலையா. அது மட்டும் இல்லாம ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாடி கொஞ்சம் காசு தாத்தா பாட்டி கிட்ட இருந்து வாங்கிட்டு போறானா. இதையெல்லாம் பார்த்தா அந்த பையனோட அத்தை என்ன நினைச்சிருக்காங்கன்னா, பையனுக்கு ஸ்கூல்ல பிரஷர் போல, ரொம்ப படிக்க சொல்றாங்க போல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அந்த பையனை கூப்பிடுறாங்க. டேய், உனக்கு அகாடமிக் பிரஷர் ஏதாவது இருந்ததுன்னா நீ ஒன்னும் பயப்படாத, நீ படிக்கிறியோ படிக்கலையோ அது முக்கியம் இல்லடா, உன்னோட மைண்ட்ல பிரஷரை ஏத்திக்காதன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, சின்ன பசங்கனாலே ஸ்கூலுக்கு பக்கத்துல இருக்க கடைகள்ல ஏதாவது மிட்டாயோ இல்ல தின்பண்டங்களோ வாங்கி சாப்பிட ஆசைப்படுவாங்களே, அந்த மாதிரிதான் வாங்கும் நினைக்கிறான். அதுக்குதான் காசும் கேக்குறான்னு நினைச்சு விட்டுறாங்க. இப்படியே அடுத்த சில மாதங்கள் போகுது. மார்ச் 10 இந்த வருஷம் மார்ச் 10 பையன் ஸ்கூலுக்கு போயிட்டு வரான். மறுபடியும் வெளியே ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு போன் எடுத்துக்கிட்டு கிளம்புறான். ஆனா வீட்டை விட்டு வெளியே போன பையன் திரும்பி வீடு திரும்பவே இல்லை. சோ வாங்கோட உறவினர்கள் என்ன பண்றாங்க, 4:10 அந்த பையனை காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்றாங்க. பார்த்தா அந்த பையனோட போனை ரீச் பண்ண முடியல. ஒன்ஸ் அந்த பையனோட போனை ரீச் பண்ண முடியலன்னு உடனே உறவினர்கள் அலர்ட் ஆயிடுறாங்க. நகரத்துல இருக்க அவனோட பெற்றோர்களுக்கு தகவல் தெரிவிக்கிறாங்க. பையன் வீட்டை விட்டு போய் ரொம்ப நேரம் ஆகியும் வீடு திரும்பலன்ற விஷயம் அப்பாவுக்கு தெரிஞ்ச உடனே அவர் இமீடியட்டா என்ன பண்றாரு, பையனோட யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் பயன்படுத்தி அவனோட சோசியல் மீடியால லாகின் பண்றாரு. அப்பா அவர் பார்த்த போஸ்ட் அவரை பயப்பட வச்சது, உரைய வச்சது. இந்த சோசியல் மீடியா போஸ்ட்ல வாங்கோட அப்பா என்ன பாக்குறாருன்னா, இந்த போஸ்ட்ல அந்த பையன் நிறைய சூசைடல் தாட்ஸ் தெரிவிச்சிருக்கான். இதை பார்த்த உடனே அவங்க அப்பாவுக்கு தூக்கி வாரி போடுது. இப்பதான் அவங்க அப்பாக்கே புரியுது, ஒருவேளை பையனுக்கு வேற ஏதாவது பிரச்சனை இருக்குமோ, அதனாலதான் அவன் பள்ளிக்கூடம் போக விரும்பலையோ அப்படின்னு அவனோட விசாட் குள்ள லாகின் பண்றாரு. அந்த பையனோட விசாட் அக்கௌண்ட்ல இருந்த கடைசி காசு 191 யுவான், அதாவது 2,200 ரூபாய் வேற யாரும் நம்பருக்கு டிரான்ஸ்பர் பண்ணிருக்கான். அன்னைக்குதான் டிரான்ஸ்பர் பண்ணிருக்கான். அந்த நம்பரை பார்த்த உடனே வாங்கோட அப்பா என்ன பண்றாரு, அந்த நம்பருக்கு கால் பண்றாரு. கால் பண்ணா அந்த நம்பர் வேற யாருடையதும் இல்ல, வாங்கோட கிளாஸ்மேட் உடைய நம்பர். இந்த பையன் அவங்க அப்பா கிட்ட என்ன சொல்றானா, நான் இன்னைக்கு வாங்க பார்க்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டான். அடுத்த நாள் இந்த விஷயம் போலீஸ் கிட்ட போது. போலீஸ் அந்த கிளாஸ்ல இருக்க பசங்களை விசாரிக்கிறாங்க, பிளஸ் சிசிடிவி ஃபுட்டேஜும் அந்த ஸ்கூல் பக்கத்துல இருக்க சிசிடிவி ஃபுட்டேஜும் செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்ப கிளாஸ்ல இருக்க ஒரு பொண்ணு என்ன சொல்லிருக்குன்னா, இந்த கிளாஸ்ல இருக்க 3 பசங்க எப்பப்பெல்லாம் பிரேக் வருதோ அப்ப வாங்க கூட்டிட்டு போய் ஒரு தனி ரூம்ல லாக் பண்ணிடுவாங்க. ஈவன் ஒரு வாட்டி வாங்க என்கிட்ட ஒரு பையன் நான் வாங்க பார்க்கவே இல்லைன்னு வாங்கோட அப்பா கிட்ட சொல்லியிருக்கான். அவனோட அக்கௌண்ட்டுக்கு தான்
காசும் போயிருக்கு. இதை அடிப்படையாக கொண்டு போலீஸ் அந்த மூணு பசங்களையும் விசாரிக்கிறாங்க. இந்த மூணு பசங்களை என்ன சொல்றாங்களா, இந்த ஊர்ல பழுஞ்ச ஒரு கிரீன் ஹவுஸ் ஒண்ணு இருக்கு. கிரீன் ஹவுஸ்னா வேற ஒண்ணும் இல்லைங்க, ஒரு வீட்டுக்குள்ள வச்சு கண்ட்ரோல்டு என்வாயர்மெண்ட்ல கண்ட்ரோல்டு டெம்பரேச்சர்ல சில செடிகளை வளர்ப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மஷ்ரூம் கூட சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு இடம் தான் கிரீன் ஹவுஸ். அந்த மாதிரி கைவிடப்பட்ட ஒரு கிரீன் ஹவுஸ்ல வாங்க கொன்னு புதைச்சதா சொல்றாங்க. இதை கேட்டு திணறி போன போலீஸ் இமீடியட்டா அந்த இடத்துக்கு போறாங்க. தோண்டி பார்த்தா இந்த 13 வயது சிறுவனோட சடலம் கிடைக்குது. வாங்கோட மாமா தான் அந்த சடலத்தையே ஐடென்டிஃபை பண்றாரு. வாங்கோட அப்பா டோயின் ஆப்ல என்ன சொல்றாருன்னா, டோயின் ஆப் தான் சைனாவோட டிக்டாக் வெர்ஷன். சோ இந்த ஆப்ல என்ன சொல்றாருன்னா, என்னோட குழந்தையை ரெகக்னைஸே பண்ண முடியாத அளவுக்கு, ஐடென்டிஃபையே பண்ண முடியாத அளவுக்கு அவன் உடலை டிஸ்பிகர் பண்ணி அடிச்சே கொண்டாங்கன்னு சொல்றாரு. இந்த மூணு பசங்க செஞ்சாங்க பாத்தீங்களா, இந்த கொலை தான் சைனாவோட சோசியல் மீடியால லெஃப்ட் பிஹைண்ட் சில்ட்ரன்ஸோட டிபேட்டை உருவாக்குச்சு. இன்ஃபேக்ட் சைனால இருக்க முக்காவாசி பேர் இந்த கொலையை செஞ்ச இந்த மூன்று சிறுவர்களுக்கும், அதாவது 14 வயதுக்கும் உட்பட்ட மூன்று சிறுவர்களுக்கும் தூக்கு தண்டனை வழங்கணும்னு டிபேட் பண்றாங்க. அண்ட் இந்த வழக்குல கொல்லப்பட்ட வாங்கும் சரி, கொலையை செஞ்ச அந்த மூணு பசங்களும் சரி, நாலு பேருமே லெஃப்ட் பிஹைண்ட் சில்ட்ரன் தான். அதனாலதான் இந்த வீடியோட ஸ்டார்டிங்ல சொன்ன சைனாவோட இதே மக்கள் தான் லெஃப்ட் பிஹைண்ட் சில்ட்ரன்ஸ்க்காக வருத்தப்படுறாங்க, அவங்க மேல கோபமும் படுறாங்க. ஏன்னா லெஃப்ட் பிஹைண்ட் சில்ட்ரன்ஸ் ஒன்னு விக்டிம்ஸா இருக்காங்க, துன்புறுத்தப்படுறாங்க, இல்ல பெர்பெட்ரேட்டரா இருக்காங்க, அதாவது குற்றவாளிகளா இருக்காங்க, புல்லீஸா இருக்காங்க, ரேப் பண்றாங்க, கொலை பண்றாங்க. இப்ப நான் சொல்ல போற சம்பவம் அப்ராக்சிமேட்டா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி சைனால நடந்த சம்பவம். சென்ன ஒரு 9 வயசு குழந்தை, அந்த குழந்தையும் ஒரு லெஃப்ட் பிஹைண்ட் சைல்டு தான். அந்த குழந்தை கால்ல அடிக்கடி அவங்க அம்மா அப்பா கிட்ட அழுதுகிட்டே இருந்தாலாம். நான் உங்களை பார்க்கணும், நீங்க வாங்க, நீங்க வந்து என்ன கூட்டிட்டு போங்கன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாலாம். அவங்க அம்மா அப்பா என்ன நினைச்சிருக்காங்கன்னா, ரொம்ப நாளா அந்த குழந்தை அவங்க பெற்றோர்களை விட்டு பிரிஞ்சதுனால பெரியவங்களே ஹோம் சிக் ஆவாங்க, அந்த மாதிரி நம்ம குழந்தை நம்மள மிஸ் பண்ணது போல அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்திருக்காங்க. ஆனா அப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு, அந்த குழந்தை எனக்கு பிறப்புறுப்புல வலிக்குதுன்னு சொல்லியிருக்கு. அதற்கு பிறகுதான் விஷயம் ரொம்ப சீரியஸ்னு புரிஞ்சுக்கிட்டு இந்த குழந்தையோட பெற்றோர்கள் ஊருக்கு வராங்க. ஊருக்கு வந்தவங்க அந்த குழந்தை கிட்ட விசாரிக்கிறாங்க, ஸ்கூல்ல விசாரிக்கிறாங்க. அப்பதான் தெரிய வருது, அந்த ஸ்கூல்ல இருக்க ஒரு டீச்சர் லெஃப்ட் பிஹைண்ட் குழந்தைகளெல்லாம் டார்கெட் பண்ணி ரேப் பண்ணியிருக்கான். எல்லாமே 9, 10, 11, 12 வயசு குழந்தைங்க. இன்ஃபேக்ட் லெஃப்ட் பிஹைண்ட் சில்ட்ரன்ஸ் ஆர் மோர் வல்னரபிளா, அவங்க அதிகமா டிப்ரெஸ்டா இருப்பாங்க, அவங்களுக்கு மென்டல் இஷ்யூஸ் இருக்கும், அதனால அவங்கள பல பேர் பயன்படுத்திப்பாங்களாம். ஒரு போனை கொடுத்து தன்னோட உடல் உறவுல ஈடுபட சொல்லுவாங்களா, ஒரு சாக்லேட்டை கொடுத்து தன்னோட உடல் உறவுல ஈடுபட சொல்லுவாங்களா. 2019 சைனால நடந்த இன்னொரு சம்பவம் சொல்றேன். 2019 ஒரு 13 வயசு பையன் ஒரு 10 வயசு பெண் குழந்தைய ரேப் பண்ணி கொலையே செஞ்சிடறான். அந்த பையனுக்கு சைனீஸ் கவர்மெண்டால தண்டனை வழங்க முடியல. அதற்கான காரணம் என்னன்னா, அந்த பையனுக்கு 13 வயசு. சைனாவோட கிரிமினல் லா என்ன சொல்லுதுன்னா, 14 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள்லாம் கிரிமினலி ரெஸ்பான்சிபிள் கிடையாது. அதாவது இந்த குற்றத்துக்கு அந்த பையன் ரெஸ்பான்சிபிளே கிடையாது. ஏன்னா அந்த பையனுக்கு 13 வயசு தான். சோ அந்த பையனை சைனா கவர்மெண்டாலேயே ஒன்றும் பண்ண முடியல. வேற வழி இல்லாம 2021 சைனாவே அவங்களோட கிரிமினல் சட்டத்தை அமன் பண்றாங்க. 14 வயதை 12 வயதா குறைக்கிறாங்க. 12 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் தான் கிரிமினலி ரெஸ்பான்சிபிள் கிடையாதுன்னு சொல்றாங்க. இன்ஃபேக்ட் இந்த பழைய சட்டம் இருந்திருந்தா இப்ப கொலையை செஞ்சானுங்களே மார்ச் மாசம், இந்த வருஷம் மார்ச் மாசம் ஒரு பையனை கொன்னாங்களே, அந்த மூணு பேருமே கிரிமினலி ரெஸ்பான்சிபிள் கிடையாது. இந்த வயசை ஏன் சைனீஸ் கவர்மெண்ட் குறைச்சதுன்னா, சைனால ஜுவனைலோட கிரைம் ரேட் அதிகமாயிட்டே இருக்கும். 2020 to 2023 வரைக்கும் ஒவ்வொரு வருஷமும் ஜுவனைலோட கிரைம் ரேட் 5% அதிகமாயிட்டே இருக்கும். 240,000 குழந்தைகள் மேல கேஸ் புக் ஆயிருக்கு. அண்ட் அந்த 10 வயசு குழந்தைய ரேப் பண்ணி கொன்னானே அவனுமே ஒரு லெஃப்ட் பிஹைண்ட் சைல்டு தான். சோ இந்த லெஃப்ட் பிஹைண்ட் சைல்டு தான் சைனாவோட மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு. அவங்களோட வருங்கால ஜெனரேஷனை, ஃபியூச்சர் ஜெனரேஷனை ஒரு கேள்விக்குறியா இருக்கு. என்னடா எதுக்கு எடுத்தாலும் லெஃப்ட் பிஹைண்ட் சைல்டு, லெஃப்ட் பிஹைண்ட் சைல்டுன்னு சொல்ற, லெஃப்ட் பிஹைண்ட் சைல்டுனா என்னன்னு கேட்டீங்கன்னா, சைனா கடந்த 2-3 டிகேட்ஸா ஒரு மிகப்பெரிய ஹியூமன் மைக்ரேஷனை சந்திச்சதுன்னு சொல்றாங்க. அது என்னன்னா, சைனாவோட கடற்கரை நகரங்கள் இருக்குல்ல, அந்த நகரங்கள் தான் சைனால அதிகமா டெவலப் ஆச்சு. சைனாவோட ஏழ்மையான ஸ்டேட்ஸ், அதாவது ப்ரொவியன்ஸ் எல்லாமே சைனாவோட உள்பக்கம் இருக்கு. சோ இந்த ஏழ்மையான ப்ரொவியன்ஸ்ல இருந்த மக்கள் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, வேலை வாய்ப்பை தேடி கடற்கரை நகரங்களுக்கு மூவ் ஆக ஆரம்பிச்சாங்க. இதுதான் சைனாவோட பிக்கஸ்ட் மைக்ரேஷன்ன்றாங்க. கோடிக்கணக்கில் மக்கள் இந்த மாதிரி மைக்ரேட் ஆயிருக்காங்க. இந்த மாதிரி மைக்ரேட் ஆன கோடிக்கணக்கான மக்கள்ல நிறைய பேரு அவங்களோட குழந்தைகளை கூட கூட்டிகிட்டு போல, அதுக்கு பதிலா அவங்களோட குழந்தைகளை அவங்களோட சொந்த ஊர்ல வசிக்கிற சொந்தக்காரங்க பொறுப்புல விட்டுட்டு போனாங்க. வெறும் முக்கியமான விழா நாட்கள்ல மட்டும், ஃபெஸ்டிவல் டேஸ்ல மட்டும் அந்த குழந்தைகளை சந்திச்சாங்க. இப்படி விடப்பட்ட லெஃப்ட் பிஹைண்ட் சில்ட்ரன்ஸ் மட்டும் 6,70,00,000 பேர் இருக்காங்கன்னு ஒரு ஸ்டாட் சொல்லுது. இப்படி விடப்பட்ட குழந்தைகள்ல மூணுல ஒருத்தர் கண்டிப்பா
புல்லி பண்ணப்படுறாங்களாம். ஏன்னா அவங்க அவங்களோட பெற்றோர்கள் இல்லாம மென்டலா அஃபெக்டா இருக்காங்க, டிப்ரெஸ்டா இருக்காங்க, அதனால அவங்களுக்கு போராடுற திறன் இல்லையா. இன்னொரு சைடு என்ன ஆகுதுன்னா, அவங்களை கண்காணிக்க சரியான ஆட்கள் இல்லாததுனால இன்னொரு சைடு சில குழந்தைங்க புல்லிஸா மாறுறாங்க, ட்ரக்ஸ் எடுத்துக்கிறாங்க, மத்தவங்களை டாமினேட் பண்றாங்க, அடிக்கிறாங்க. ஒரு பீஜிங் பேஸ்ட் என்ஜிஓ 2019 எடுத்த சர்வே என்ன சொல்லுதுன்னா, இப்படி விடப்பட்ட குழந்தைகள்ல 90% குழந்தைகள் எமோஷனல் அபியூஸ்க்கு உள்ளாக்கப்பட்டிருக்காங்களாம், 65% குழந்தைகள் பிசிக்கல் அபியூஸ்க்கு உள்ளாக்கப்பட்டிருக்காங்களாம், 30% குழந்தைகள் செக்ஷுவல் அபியூஸ்க்கு உள்ளாக்கப்பட்டிருக்காங்களாம். ஏன் குவாண்டாங் ப்ரோவியன்ஸ்ல குழந்தைகளை செக்ஷுவல் அசால்ட் பண்ணிட்டாங்கன்னு வந்த கேஸ்ல 94% லெஃப்ட் பிஹைண்ட் சில்ட்ரன்ஸ் தானா, அவங்க செக்ஷுவல் அசால்ட்டுக்கு அவ்வளவு வல்னரபிளா இருந்திருக்காங்க. இதுதான் சீனாவோட ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா பார்க்கப்படுது. மார்ச் மாசம் பேசு பொருளா மாறி இருக்கு. மார்ச் மாசம் அவங்க வலைதளங்கள்லயே சோசியல் மீடியாஸ்லயே பேச்சு பொருளா மாறி இருக்கு. பிரச்சனை என்னன்னா, இன்னமும் இந்த வலைதளங்கள்ல பேசுறவங்க இதை சரி செய்ய வேண்டியது ஸ்கூல்ஸ் அண்ட் கவர்மெண்ட்ஸோட ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்றாங்க. ஆனா இந்த பிரச்சனையோட ரூட் காஸ் என்ன, குழந்தைங்களை சொந்தக்காரங்க பொறுப்புல விட்டு போறதுதான். அதற்கான தீர்வு இல்லாம இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வராதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு வேணா இந்த 3 குழந்தைகளையும் தூக்குல போடணும்னு எல்லாரும் சோசியல் மீடியால கத்தலாம். அந்த குழந்தைகளையும் சீன கவர்மெண்ட் முன் வந்து தூக்குல கூட போடலாம், யாருக்கு தெரியும். ஆனா மறுபடியும் சில மாதங்கள் கழிச்சு ஏதோ ஒரு கிராமத்துல பெத்தவங்க துணை இல்லாம வாழ்ந்துட்டு இருக்க ஒரு குழந்தை விக்டிமாக தான் போகுது, இன்னொரு குழந்தை குற்றவாளியா மாற போகுது. சோ இந்த ப்ராப்ளத்தோட ரூட் காஸ் அட்ரஸ் பண்ணாம இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகாதுன்றது தான் என்னோட கருத்து. உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க. நான் கண்டிப்பா ஒவ்வொரு கமெண்ட்டையும் படிக்கிறேன். கூடிய சீக்கிரமே உங்களை வேற ஒரு வீடியோல வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.